ஒரு அற்புதமான இறால் தொக்கு இப்ப நாங்க பண்ண போறேன் மச்சா 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 ஆசை மச்சானே இந்த அழகு செலவு மேலே பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சான் கூடான சுவையான இறால் தொக்கு மனமா இருக்கு இந்த மாதிரி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல பொண்டாட்டியோட ராஜா சார் பாட்டை கேட்டு பாடினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அடடா வணக்கம் 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 வணக்கமங்க வணக்கமங்க வணக்கம் என் பொதுமக்களே வணக்கம் என் தமிழ் மக்களே வணக்கம் என் ரசிகர்களே வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வார வாரம் நான் நிறைய ஐட்டங்களை சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வாரம் வந்து உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு அற்புதமான இறால் தொக்கு இப்போ நாங்கள் பண்ண போகிறேன் பாருங்கள் என் இங்கே அசிஸ்டண்ட் எனக்காக எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் போனோடனே அங்கே போய் பட்டையை கலப்பி சமைச்சு என் மனைவி அசத்தணும் உங்களை அசத்தணும் ஏன்னா இது உங்களுடைய அந்தோணிதாசனின் அசைவ சமையல் வாங்க போவோம் நாரிதா புகையை போட்டுவிட்டு நீ அழுக வைக்கலாம்னு உட்காந்துருக்கிறியா என்ன அசிஸ்டன்ட் நீங்கள் இந்த குண்டான வச்சுருக்கிறீங்களே இதில் செய்யலாமா இதை விட கொஞ்சம் சப்பையாக இருக்கும்னு பார்த்தேன் நான் சரி பரவாயில்ல எடுங்க ரெடியாக இருக்கு சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றப்பேன் நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு முதல்ல தாளிக்க போகிறோம் முதல்ல சோம்பு போடுறேன் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு புன் முருவலாக வந்துக்கிட்டு இருக்குது கறி மசாலா பட்டைன்னு சொல்லுவாங்களே அந்த செட்டப்புக்கு சேர்ந்தால் எல்லா இடத்தையும் போடுறேன் பட்டை கிராம்பு ஏன்னா அடிக்கடி பிரியாணி செஞ்சேன் ஆமாம் 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 கருவேப்பிலை போடுறேன் பாவாட கட்டையில் பார்த்தேனே மச்சான் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம் இந்த மாதிரி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பொண்டாட்டியோட ராஜா சார் பாட்டை கேட்டு பாடினா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அடாடா அது ஓகே ஆயிடுச்சா வெங்காயத்தை கொடு நீ உன்னை பாட வச்சா நீ முடிகிற வரைக்கும் பாடிக்கிட்டு இருப்பேன் அதுதான் அப்படிலாம் இல்லை உன்னை எவ்வளோ பெரிய பாடகை ஆக்கிற மாதிரி உலகம் தெரிஞ்ச பாடகையா நல்ல நைஸாக வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன் 1/4 கிலோ போதும் நினைக்கிறேன் அது மேலே இந்த நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாயவும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் 1/5 இருக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கா அது கொஞ்சம் எடு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அப்படியே ஏதாச்சும் காது குடுமையா அப்படி ஏதாச்சும் பாடினீங்கன்னா சந்தோஷமா தான் இருக்கும் மச்சா மச்சா ஆசை மச்சா எப்பத்தா வர போற உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது நான் சொல்லல முடியிற வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கும்னு எப்ப வேமா பாடுவேன் மச்சா 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 ஆசை மச்சானே இந்த அழகு செலவு மேலே முடிச்சு பொட்டு வச்ச வரவுக்காகத்தான் கண்ணு எரியுது எப்பத்தான் வர போற உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுருவா இந்த பாடல் எப்படின்னா நான் வந்து சினிமாவுக்காக வாய்ப்பு தேடி நான் மெட்ராஸில் அலையும் போது வடபழனி பஸ் ஸ்டாண்டில் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கிறேன் கை செலவு காசு இல்லை அப்போ தான் என் மனைவி எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் நினைக்கிறேன் அப்போ எனக்கு கண்ணு இதுக்காக கலங்குதா இல்லை நினைச்சோன்னா கலங்குங்கிறதான என்னன்னு தெரியல ஆமாம் அந்த மாதிரி ஒரு சூழலில் என் மனைவி நான் இத்தனால வராமல் இருக்கணும்னு எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் எண்ணத்தில் தான் அந்த பாடலை எழுதினேன் உண்மையில் அந்த பாடல் எங்கேயோ போயிடுச்சு என் மனைவி கேசட்டில் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கரில் என் குழந்தையா ராஜலட்சுமி இந்த பாட்டை பாடி உலக அளவில் கொண்டு போயிட்டாங்க இப்போ கூட லேட்டஸ்ட்டாக என் மனைவி வந்து நான் எழுதி இசையமைச்சு அவங்க பாடிக்கிறாங்க அவன் யாரோ நீங்களாம் கேட்டிருப்பீங்க எங்கே அதில் ஒரு அந்த வரிய பாடு அவன் யாரோ என்ன ஊரோ என்ன தூக்கிட்டு போக போகிறானோ அப்படியே தக்காளியை கொடுத்துட்டே பாடு நான் பார்த்துக்குறேன் ஊரறிய வருவானோ ஒரு நிமிஷம் இப்போ பார்த்துக்குறேங்க
நான் வந்து தக்காளி போட போறேன். தேவையான அளவு தக்காளி. உள்ள மெத்தி வருவானோ? ஒரு கால் கிலோ. ஆம்பளே ஆவா மாப்பளே. என்ன மாதிரி? சரண எழுதிருப்பேன். எப்படி எழுதிருப்பேன்னா, அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வந்து மழுப்ப கூடாது, கொஞ்சம் கூட நேரம் தூங்கினாக்க எழுப்பக்கூடாது, சமைக்கும்போது எனக்கு நேன்னு இருக்கக்கூடாது, கூட இருக்கும்போது விளக்கங்கன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அவங்க சமைக்கும்போது நான் எனக்கு நேன் இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் உங்கள் அடுப்பட்டு சமைச்சிக்கிட்டு தான் நான் அந்த வெங்காயம் தக்காளி இதில் ஏற்றி சுத்தம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். கறி மீன் வாங்கிட்டு வந்தேன்னா நான் தான் அதை நான் இருக்கும்போது நான் தான் சுத்தம் பண்ணி கொடுப்பேன். நான் கண்டிப்பாக சினிமாவுக்காக அவங்க வாய்ப்பு தேடி அலையும்போது, இல்லை இப்போ அங்கே சினிமா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் மனைவி வேலை கஷ்டப்படுறாங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். பெரிய குடும்பத்தை கட்டி ஆள்றாங்க. இன்றைக்கி நல்லா ராட்டு சமைச்சு தரேன், நல்லா சாப்பிட்றீத்தான் தக்குன்னு. இப்போ தக்காளி போட்டாச்சு, எல்லா மசாலையும் ஓரளவுக்கு இதாக இருக்குது. இது என்னென்னா, இந்த தக்காளி தனியாக அந்த தோல் தனியாக பிரிகிற அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் குக் பண்ணணும் நல்லா. இப்போ ரீதா நீ சரி பண்ணு, அந்த ராட்டை அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இறால அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னோட ஹஸ்பண்டு கலக்கிட்டுக்கிட்டோம். நல்லாயிருச்சா? சரியாயிடுச்சா? இறால் ஒரு 2 கிலோ, சுத்தம் பண்ணதுனால ஒரு 1.5 கிலோ இருக்கும். நேமா இது நாகப்பட்டினம் இறாலாக இருக்கும் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு பெருசு பெருசாக வாங்கியிருக்கோம். ஆமாம் ஆமாம். அதனால் இப்போ நான் இறால் போட போகிறேன். பொதுவாகவே நான் வந்து சமைக்கும்போது எப்போவுமே இந்த 1/2 கிலோ 1/2 கிலோலாம் எடுத்து சமைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. என் ஃபேமிலிக்கெலாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 கிலோ காலை சாப்பாட்டுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் மட்டுமே 5 கிலோ கறி எடுத்தாலும் மீன் எடுத்தாலும் எதை எடுத்தாலுமே. ஏதோ ஏதோ என்ன பார்க்குறேன், என் புருஷா இடுப்பை சுற்றி அடுப்பை சுற்றி ஏன்டா கிள்ளுறேன். எவ்வளோ ஒரு அறிவான பாடல், எவ்வளோ அழகாக எழுதி பாட வச்சுருக்கிறேன். நான் உண்மையிலே வந்து ரசிகர்களுக்கும் உலக வாழ் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் காலத்துலேயும் நான் கடமை நன்றியை சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டுப்புற கலைஞனாக தரைக்கலைஞனாக இருந்த என்னை வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் அடையாளம் கண்டுபிடிச்சி எங்கே போய் எந்த நாட்டுக்கு போனாலுமே அந்தோணிதாசன் அப்படிங்கிற ஒரு அன்போட மக்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இந்த வேளையில் நான் எதை தொட்டாலும் அதை வெற்றி பெற செய்ய வைக்கிற எல்லா உலகத்தமிழ் ரசிகர்களுக்கும் என் சார்பாக அந்தோணிதாசன் ரீதா எங்கள் ரெண்டு பேர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து ஓரளவுக்கு லைட்டாக குக்காக இருக்குது, லைட்டாக வந்திருக்குது. இந்த நேரத்தில் தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் எடு. மஞ்சள் தூள் 1 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் எடு, மிளகாய்த்தூள் 1 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் போட்டாச்சு, கொஞ்சம் லைட்டாக மல்லித்தூள் கொஞ்சம் கொஞ்சோண்டு வாடகை மல்லித்தூள், மல்லித்தூள் 1 1/2 டீஸ்பூன், நம்ம என்ன தான் சமைச்சாலும் நம்ம போடுற உப்பு அளவு தான். இப்போ நம்ம இப்போ ஒரு பழைய கஞ்சியை வந்து குண்டாவில் ஊற்றி வச்சு உக்காந்தோம்னா அந்த சோத்துக்கு இவ்வளோதான் உப்பு போடணும் அப்படின்னு சின்ன பிள்ளையில் கற்றுக்க ஆரம்பிச்சது. அதுதான் நம்ம எவ்வளவு உணவு சமைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு பார்த்த பார்வையில் இப்படி அள்ளி இப்படி பார்த்தாலும் தெரியும். சரி, வாடகையிலே கண்டுபிடிச்சிடாரு, உப்பு கம்மியாக இருக்குது கூட இருக்குது அப்படின்னு கரெக்டாக ரொம்ப புகழாதரி தரக்கமாக இருக்குது. இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், சில பேர் வந்து உப்பு போடும்போதே குறைவாக போடுவாங்க தெரியாது. அவர் கரெக்டாக அந்த சுமலை வச்சு ரீதா உப்பு குறையாக இருக்குது போடு இல்லை கூட இருக்குது அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்துக்குறங்க, எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. உலக தண்ணியே ஊற்றலை, இதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்படிலாம் ஊற்றலை. அதில் இருக்கிற தண்ணி தான் அப்படியே உஞ்சி வருது. ஆமாம், ஓரளவுக்கு வெந்துருச்சு ராட்டு. இப்போ ரீதா கொஞ்சோண்டு மிளகு எனக்கு நுணுக்கிதான், மிளகை நுணுக்கி மேலே தூவணும். அது அந்த மனத்துக்கும் அந்த சுவைக்கும்
எடுத்துக்கோ. நல்லா வெந்துகிட்டு இருக்கு. அடி எதுக்கு புள்ள உனக்கு என் மேல, நான் உனக்குன்னு தான் பிறந்திட்ட மாம. என்னடா நம்மளை கொண்டாந்து மிளகரைக்க வச்சுட்டானே அப்படின்னு நீ வந்து ஐயா. ஐயா அம்மா சென்சருக்கு போற மாதிரி தான் பாடுறது. இதா நுணுக்கிட்டியா? மிளகுத்தூள் இல்லை, மிளகுத்தூள் தேவையான அளவு. ரீதா இந்த வள்ளித்தலை எடுத்து போடு. லைட்டா கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊத்திக்கிட்டுருவோம். சூடான சுவையான இறால் தொக்கு ரெடி. ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போறோம். ரீதா அந்த கிணத்தை தட்டுடு. டேஸ்ட் பார்க்கணும், மனமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. சாப்பிடு. நான் சொன்ன பக்குவம் அந்த 80-90% ஏற்காடு. செமையா இருக்கு, அருமையா இருக்கு, செமையா இருக்கு. இதே மாதிரி செமி கிரேவி வேணும்னா இன்னும் வத்த வச்சுக்கலாம், இன்னும் வத்த வச்சுக்கலாம். இது வந்து தொக்கு. நாங்கள் வந்து இது கொஞ்சம் ஒரு முக்கால் வேக்காடில் எடுத்துருக்கோம். சாதத்தோடு போட்டு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இது உங்கள் அந்தோணி தாசனின் அசைவ சமையல்.